மாவு ஊற்றிக்கோங்க, முட்டை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க, முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு அந்த தோசை மாவில் சுற்றியும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு எவ்வளோக்கு தேவையப்போ பெப்பர் அண்ட் சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு ஏன் பேச்சுலர் ரெசிபினா, பேச்சுலராக ஹாஸ்டல் மெட்ஸு எங்கள் இப்போ கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்களாம் இப்போ ரூமில் தங்கியிருக்கிறவங்களாம் அவங்க குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னா அதெல்லாம் நடக்காத காரியம். இதுனால் ஒரு முட்டையோடு வேலை முடிஞ்சிருங்க. நம்ம இப்போ முட்டை வெந்து ஒன் சைடு வெந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த எங்கள் ரெசிபி உங்களுக்கு செஞ்சு பாருங்கள். பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆஃப் ஆயில் ஆம்லேட் உங்களுக்கு என்னென்ன பேச்சுலர் ரெசிபி வேணும்னு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா பேச்சுலர் ரெசிபியும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு பேச்சுலர் ரெசிபிக்கு இந்த முட்டை ரோஸ்ட்டுக்கு வந்து மோஸ்ட்லி ஒயிட் சட்னி தான் காம்பினேஷன். நீங்கள் சும்மா கூட சாப்பிட்லாம், ஒயிட் சட்னியே வச்சு தான் சாப்பிட்ணுலாம் இல்லை. சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் போய் சாப்பிட்றேன். ஓகே, பாய்.